அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு பாடம் 8 தான். அதில் நம்ம எடுத்துக்காட்டு 8.5 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். இந்த அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் வர எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 8.5 என்ன அப்படின்னு புக்கில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இருக்குது கொஸ்டின் F,G இஸ்டு A,B, அது வந்து R என வகையிடத்தக்க சார்புகள். இதெல்லாம் பார்க்க தேவையில்ல, சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஏனில் D ஆஃப் F(G) இஸ்இக்வல்டு FDG ப்ளஸ் GDF என நிறுவுக. இதுதான் கொஸ்டினே. இது எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிரூபிக்க என்ன சொல்லுவாங்க, D ஆஃப் F(G) இஸ்இக்வல்டு FDG ப்ளஸ் GDF, இப்படி தான் நிரூபிக்கணும். ஸோ மொதல் நம்ம என்ன எடுக்க போகிறேன்னா, நான் FG அப்படின்னு ரெண்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் FG வச்சுக்கிறேன். F1 நான் வகைப்படுத்த போகிறேன். எதை பொறுத்து, X-ஐ பொறுத்து வகைப்படுத்துகிறேன். அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா F' ஆஃப் அப்படின்னு போட போகிறேன். X இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், DF/DX அப்படின்னு எழுதுவோம். அதே போல் G' ஆஃப் X அப்படின்னா இது எப்படி எழுதலாம், TG/DX அப்படின்னு எழுதுவோமா. ஸோ இப்போது இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடவே கூடாது. இதை எப்படி நான் எழுதிக்க போகிறேன் அப்படின்னா, DF இஸ் ஈக்குவல் டு F' ஆஃப் X இன்ட்டு DX, அதாவது இந்த DX இங்கிட்டு பெருக்கிட்டேன். அப்போது இந்த DX இங்கிட்டு பெருக்குன்னா DG இஸ் ஈக்குவல் டு G' ஆஃப் X இன்ட்டு DX. ஸோ இந்த ரெண்டை ஃபஸ்ட் இப்படி எழுதியாச்சு. இப்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லியிருக்கேன், D/DX ஆஃப் UV அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், UV' ப்ளஸ் VU' இவ்வளோ தான் ஃபார்முலா. ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். அப்போ பார்த்தீங்கன்னா D/DX ஆஃப் FG, அப்போது FG' ஆஃப் X ப்ளஸ் GF' ஆஃப் X, அவ்வளோ தான். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த D ஆஃப் FG இஸ் ஈக்குவல் டு இந்த டி ஆஃப் எக்ஸை இங்கிட்டு பெருக்கிற போகிறேன். ஸோ அப்போது F இன்ட்டு G' ஆஃப் X ப்ளஸ் G இன்ட்டு F' ஆஃப் X மொத்தத்துக்கு பெருக்கல்ல DX அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த DX-ஐ உள்ளே கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் பெருக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா FG' ஆஃப் X இன்ட்டு DX ப்ளஸ் GF' ஆஃப் X இன்ட்டு DX, இதோட வேலை என்னது, D ஆஃப் F(G). ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா G' ஆஃப் X DX பெருக்குனா DG. ஸோ அப்போது FDG ப்ளஸ் G F' ஆஃப் X DX பெருக்குனா என்ன வரும், DF. ஸோ G இன்ட்டு DF, இங்கிட்ட என்ன இருக்குது, D ஆஃப் FG. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டினில் இப்படி தான் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.